हाय हेलो फ्रेंड्स वेलकम टू डेली वॉक्स इन्नैक्कु नम्म चैनल पोटेटो नगेट्स एप्पडी पण्रेन्दा पार्क्क पोरोम अदुक्कु मुन्नाडी नींगा नम्म चैनल सब्सक्राइब पण्णलेना मरक्काम सब्सक्राइब पण्णिडुंगा इप्पो वांगा एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम நம்ம நகெட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவை. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 5 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் பற்றக்கூடாது, நல்லா பவுடராக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இன்றைக்கி வந்து நான் பாயில் பண்ண பொட்டேட்டோ வந்து 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1/2 கப் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பத்தலைனா நம்ம நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து கரம் மசால் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம பத்தலைனா கூட நம்ம நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் இப்போ வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும்தான். இது வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம், அதனால 1/4 ஸ்பூன் மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். அடுத்து இதில் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே எடுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு 1/4 கப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ தண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா ஆயில் இழுக்கும். ஸோ வந்து தண்ணி எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஒருவேளை இப்போ நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஷேப் பிடிச்சோம் அப்படின்னா அது ஷேப் வரணும். அடுத்து வந்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோல மாவு, அதை ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கையில் உருண்டை பிடிச்சி அது கொழுக்கட்டை மாதிரி அந்த ஷேப் கொண்டு வந்து கார்னரில் 2 பக்கமும் அமுத்தி விட்டு ஷேப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அந்த கார்னர் 2 வந்து நல்லா அமுத்தி கொடுங்க. அமுத்தி கொடுத்துட்டு இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ஷேப் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணுன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஒன்று ரெடி பண்ணோம்ல, அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமுமே அது படுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கேப் கொடுத்திங்கனாலும் அந்த பக்கம் வந்து தனியாக மாவு தெரியும். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா பீசஸ்க்குமே கோட்டிங் முடிச்சாச்சு. இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்சது நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடலாம். ஆயில் வந்து இதுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் ஆயில் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது நிறைய எண்ணெய் இழுக்கும். அதே மாதிரி அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோவில் பாயில் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஃப்ரை ஆனால் நமக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நம்ம எடுத்துடலாம். ஆயிலில் போட்டதுமே ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அடியில் எடுத்து விடுங்க, இல்லாட்டி அடியில் நல்லாவே ஒட்டிக்கும். அப்புறம் மொத்தமாக அது அதுலேயே பேனில் எல்லாமே ஒட்டிடும், அதனால் போட்டதுமே கொஞ்சம் லைட்டாக வெந்ததுமே எடுத்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லாவே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலுமே தெரியும் அதனால் எவ்வளோ கிறிஸ்பியாக அது கோட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்தளவுக்கு நமக்கு வந்தால் போதும், எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான பொட்டேட்டோ நகெட்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் டிப் எதுவும் வைக்கல, ஏன்னா பிரெட் க்ரம்ஸில் ஸ்வீட்னஸ் இருக்கனால நான் எதுவும் வைக்கல. பார்த்தீங்கனாலுமே தெரியும்ல எந்தளவுக்கு கிறிஸ்பியாக அது கோட் ஆகிருக்குன்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.